அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 3 பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த மெரிட் லிஸ்ட் 3 வந்து எப்போ வந்து வெளியாக போகுது, ஸோ வந்து இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருந்தா நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெரிட் லிஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வெளியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்னொரு 2 டேஸில் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மெரிட் லிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா வெளியீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த ரிசல்ட் வந்து 3 வந்து வெளியிடத்துக்கு வந்து டைம் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 2 டேஸில் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மந்த் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மெரிட் லிஸ்ட் 1 மந்த் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்த் வந்து இன்னும் வந்து ஒரு 2 டேஸில் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இந்த டைப்பிங் லிஸ்ட் முடிச்சிருக்காங்களே அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி நீங்கள் வந்து டைப்பிங் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து கன்ஃபார்மாக வந்து கிடச்சிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து பர்சன்டேஜ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து எல்லாமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.